கிடைக்கிற மாதமாய் பெரிய காரியங்களை செய்கிற மாதமாய் ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யப்பட்டவர்களாய் நான் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்களாய் மாற்றுவீராக ஆண்டவரே. இந்த வேலையில் எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். வரண்டிய பிள்ளைகளை கொண்டு வாங்க, தடைகளை மாற்றி போடும், நீங்கள் நடத்துங்க. பிதாவாகிய தேவன் குமாரனாய் இயேசு பரிசுத்தாவியான உடைய மேகஸ்தம்பம் உடைய அக்னிஸ்தம்பம் எங்களை வழி நடத்தட்டும். காத்துக்கிழங்கிற மீதாரும் இயேசு நாமத்தில் வேண்டிக்கலாம் பிதாவே, ஆமென். ஹலிலுயா. தேவன்தாமே கடந்த மாதம் முழுவதும் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தின் புதிய நாளை தேவன் காண செய்த கிருபைகளுக்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இந்த காலை வேளையில் ஒன்றாந்தேதி காலில் வந்தவர் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். நன்றி பலி, நன்றி பலி. நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமேன்னு சொல்லி எல்லார் கரங்களை தட்டி பாடி அப்பாவுக்கு மகிமையை செலுத்துமா. 296வது பாடல் மாறுநாத பரவச கீதங்களில் 296வது பாடல் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடி அப்பாவுக்கு மகிமையை செலுத்துவோம். 295வது பாடல் நன்றி பலி, நன்றி பலி. நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே என்னப்பாவும் திருப்பாதமே ஆனந்தம் ஆனந்தமே என்னப்பாவும் திருப்பாதமே நீற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையாம் நீற்றைய துயரமல்லாமே இன்று மறைந்ததையாம் நிம்மதி பிறந்ததையாம் அது நிரந்தரமானதையா சொல்லுமாம் நிம்மதி பிறந்ததையாம் அது நிரந்தரமானதையா சொல்லுமாம் கோடி கோடி நன்றி டடி கோடி கோடி நன்றி டடி கோடி கோடி நன்றி டடி நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு தாமே அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே ஆமேன் ஆனந்தம் ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே இரவெல்லாம் காத்தியாமே இன்னும் ஒரு நாள் தந்தி எஸ்லாம் இரவெல்லாம் காத்தீ இன்னும் ஒரு நாள் தந்தி இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே ஆமே என்னை மறவாத என்னே சரே இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே சொல்லுமா கோடி கோடி நன்றி டடி கோடி கோடி நன்றி டடி கோடி கோடி நன்றி டடி நன்றி பலி நன்றி பலி யஜமானனுக்கு நல்லவரே உமக்கு தாமேன் அதிகாலை ஆனந்தமே என்னப்பாவும் திருப்பாதமே அமேன் ஆனந்தம் ஆனந்தமே என்னப்பாவும் திருப்பாதமே ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையாயஸ்லாம் ஊழிய பாதையிலே ஆமே உற்சாக தந்தீரையாம் ஓடி ஓடி உழைப்பதற்கு நல்ல உடல் சுகம் தந்தீரையா சொல்லுமா நான் ஓடி ஓடி உழைப்பதற்கு நல்ல உடல் சுகம் தந்தீரையா கோடி கோடி நன்றி டடி கோடி கோடி நன்றி டடி கோடி கோடி நன்றி டடி நன்றி
பலி நன்றி பலி ஆமராஜா நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே ஏன் அப்பாவும் திருப்பாதமே ஆமென் ஆனந்தம் ஆனந்தமே ஏன் அப்பாவும் திருப்பாதமே வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா வேதனை துன்பமெல்லாமே நாதனை உம் நிழலில் நான் நாள்தோறும் வாழ்வேனையாமே இசு நாதனை உம் நிழலில் நான் நாள்தோறும் வாழ்வேனை உள்ளத்தினால் சொல்லுமா போக கோடி கோடி நன்றி டடி கோடி கோடி நன்றி டடி கோடி கோடி நன்றி டடி நன்றி பலி நன்றி பலி ஆமே நல்லவரே உமக்கு தாமேன் அதிகாலை ஆனந்தமே ஏன் அப்பாவும் திருப்பாதமே சொல்லுமா உள்ளத்தினால் திறந்த ஆனந்த ஆனந்தமே ஏன் அப்பாவும் திருப்பாதம் ஜெபத்தை கேட்டீரையான் சொல்லுமா ஜெபத்தை கேட்டீரையா ஜெயத்தை தந்தீரையா யஸ்லா என் ஜெபத்தை கேட்டீரையாமே ஜெயத்தை தந்தீரையா பாவம் அணுகாமலே என்னை பாதுகாத்து வந்தீரையாமே ராஜா ஒரு சேதமும் அணுகாமலே எங்களை பாதுகாத்து வந்தீரையா கொள்ளத்தினால் சொல்லுமா கோடி கோடி நன்றி டடி கோடி கோடி நன்றி டடி கோடி கோடி நன்றி டடி நன்றி பலி நன்றி பலி ஆமே நல்லவரே உமக்கு தாமே அதிகால ஆனந்தமே ஏன் அப்பாவும் திருப்பாதமே ஆமே ஆனந்தம் ஆனந்தமே ஏன் அப்பாவும் திருப்பாத எப்போது ஆமே எப்போதும் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதம் என்னாலும் ஆமேன் சொல்லுமா என்னால் ஆனந்தமே எஜமானனே ஆமே அப்பாவும் திருப்பாதமே அப்படி எல்லாரும் முழங்கால் படிட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் செய்த சகல நன்மையான காரியங்களுக்காக இதுவரை நம்மளை நடத்தி வந்த ஜீவன் சுகம் பலன் கொடுத்து நடத்தி வந்த நல்ல தெய்வத்தை இந்த ஒன்னாம் தேதி காலை வேளையில் வந்து அதிகாலை வேளையில் வந்து அவருடைய சமூகத்தில் வந்து விழுந்து கிடக்கும்படியான ஒரு கிருபை சுலாக்கியத்தை அப்பா கொடுத்திருக்கிறாங்க. இதுவரை நடத்தி வந்தவர் அவர், இதுவரை 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 நடத்தி வந்தவர் அவர். எத்தனையோ தண்ணிகளை கடந்து வர, ஆறுகளை கடந்து வர, அக்னியை கடந்து வர உதவி செய்ய இதுவரை நடத்தினவர் அவர். முடிவு பரிந்து நடத்த நம்மளை வல்லவராக, மரண பரிந்து நம்மளை நடத்த வல்லவராக இருக்கிற தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவருக்கு மகிமை செலுத்த வந்திருக்கிறோம். அவர் கணத்தை செலுத்த வந்திருக்கிறோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு எஜமானனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். மனவாளனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஜீவனின் அதிபதியை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அப்படி நம்மள ஒவ்வொருவர் இந்த கால வேளையில நம்மளை நம்மளை குடும்பங்களை அப்பாடு காயப்பட்ட கரத்தில் அர்ப்பணிப்போமா? என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. என் குடும்பங்களுடைய காயப்பட்ட கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. சபைகளின் பிள்ளைகளை எல்லாவற்றையும் அப்போட காயப்பட்ட கரத்தில் அந்த காலைவேல அர்ப்பணிப்போம். எல்லா சபை திருக்கிளை சபையில எல்லா பிள்ளைகளும் அர்ப்பணிப்போம். எஜமானனே உங்களுடைய காயப்பட்ட கரத்தில் அந்த காலைவேல அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. எங்களுக்கு நீங்க தந்த எல்லாவற்றையும் இந்த காலையில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஆட்கொள்ளுங்கன்னு சொல்லுங்க. எங்களை நீங்க ஆட்கொள்ளுங்கப்பா, எங்களை நீங்க ஆளுகை செய்யப்பான்னு சொல்லுங்க. ரகம் அதிகம ரகபலரவா ஏதாவது பாவ கரைகள் காணப்படும் என்றால் இந்த ஒன்னாந்தேதி காலை வேலைகளை ஜீவ பலியாக அர்ப்பணிக்க வந்திருக்கிறோம் ஐயா.
பலிபீடத்தில் எங்களை தகன பலியாக அர்ப்பணிக்க வந்திருக்கிறோம் ஐயா. எங்களை ஜீவ பலியாக உகந்த பலியாக அர்ப்பணிக்க வந்திருக்கிறோம் ஐயா. சொல்லுங்க, அர்ப்பணிக்க வந்திருக்கிறோம் ஐயா. எஜமான் நம்முடைய காயப்பட்ட கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. பாவ கரைகள் ஏதாவது காணப்படும் என்றா காலையில் ஒரு விஷயங்களை கழுவி சுத்திகரிங்க, சுத்திகரிங்க. சொல்லுங்க, சுத்திகரிங்க. ரகம ரகபல ரபா, சுத்திகரிங்கப்பா, சுத்திகரிங்கப்பா. ரத்தம் பாயட்டுப்பா. உச்சந்தல் உள்ளம் கால்வரையில் எங்களுக்காக சிந்தன ரத்தம் ஒவ்வொரு பிள்ளை சபை எல்லா குடும்பத்தின் பிள்ளைகள் மேல பாயிட்டு தந்த குடும்பங்கள் இந்த மாசத்துல தரப்போயிர கொள்ளை போடான குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். ரத்தம் பாயட்டும் ஐயா. கழுவி சுத்திகரிங்க, சுத்திகரிங்க. உங்களுடைய பரிசுத்த சன்னிதானத்துக்கு மண்மந்து முன்னுக்கிற எங்களை தகுதிப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. சபைகள்ல பரிசுத்தம் உண்டாகட்டும் ஐயா. இந்த மாசத்துல சபை இன்னும் பரிசுத்தமாகட்டும் ஐயா, பரிசுத்தமாகட்டும் ஐயா. குற்றங்கள் குறைகளையும் பண்ணீங்க கடந்த மாசத்துல, நம்மளை எவ்வளவு நாங்க வேதனைப்படுத்திருப்போம், துக்கப்படுத்திருப்போம். உமக்கு பிரியம் இல்லாத வாழ்க்கை, சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்திருப்போம்ப்பா. எங்கள் நிமித்தமுடைய நாமம் தூசிக்கப்பட்டிருக்கும்பா. உடைய துடிப்பை நிறைவேற்றிருக்க மாட்டோம், உடைய திட்டத்தை நோக்கத்தை சித்தத்தை நிறைவேற்றிருக்க மாட்டோம். உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்திருப்போம், சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்திருக்க மாட்டோம். உமக்கு முதலிடத்து எத்தனையோ காரியத்தில் உமக்கு முதலிடத்தை கொடுத்திருக்க மாட்டோம். உமாப்பா, ஆமாப்பா. உங்களுடைய உள்ள உறவுல எவ்வளவோ குறைவுகள் வந்திருக்கு. உங்களை பேச வேண்டிய நேரத்தில், உமோடு உறவாட வேண்டிய நேரத்தில் உமோடு உறவாடாமல் இருந்திருப்போம்ப்பா. மன்னிங்கன்னு சொல்லுங்க. குற்றங்கள் குறைகளை பிறருக்கு நாங்கள் கடந்த மாசம் அன்பே சொல்லாம இருந்த தவறுகளை மன்னிங்கன்னு சொல்லுங்க. மன்னிங்கப்பா. பிறருக்காக திருப்பில் நிற்காமல் இருந்த தவறுகளை மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா. உமக்காக நாங்கள் எதையாயிலும் செய்யாமல் இருந்திருந்தனா மன்னிங்கப்பான்னு சொல்லுங்க. மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா. சொல்லுங்க, வள்ளிங்கப்பா. உமை வேதனைப்படுத்தினத மன்னிங்க, உமை காயப்படுத்தினத மன்னிங்க, மன்னிங்க சுப்பா. சபையை மன்னிச்சிருக்கப்பா, சரிபடுத்துகப்பா, சீர்படுத்துக. இன்னும் சபையை உடைத்து உருவாக்குங்கன்னு சொல்லுங்க. உடைத்து உருவாக்குங்கப்பா. பலிபீடத்தில் தகன பலியாக அர்ப்பணிக்கிற எங்களை தாழ்த்துகிறப்பா, எங்களை வெறுமையாக்குறப்பா. எல்லாமே எங்களுக்கு நீங்க தான்ப்பா. நீங்க இல்லாம அங்கே இல்லப்பா. எல்லாமே உடைய கிருபை, எல்லாமே உடைய தயவு, எல்லாமே நீர் பாராட்டின அன்பு. அன்பு அர்ப்பணிக்கிற பலிபீடத்துல சொல்லுங்க. ஜீவ பலியாக அர்ப்பணிக்கிறவையா, தகன பலியாக அர்ப்பணிக்கிறமையா. உமக்கு பிரியமில்லாத எதா இருந்தா எல்லாத்தையும் சுட்டெறிங்கன்னு சொல்லுங்க. காலை வேளையில மாம்சத்தின் கிரியைகள் சுட்டரிக்கப்பட்டு சொல்லுங்க. தேவனுக்கு பிரியம் எதுவும் தலை தூக்க கூடாது, தேவனுக்கு பிரியம் தலை தூக்க கூடாது. ரகமா துகபா லரபா. இந்த ஒன்றாம் தேதி காலை வேளையில எங்களை அன்பினால் நிரப்புங்கன்னு சொல்லுங்க. அன்பினால் நிரப்புங்க. சத்துருக்களை சிநேகிக்கிற அன்பு, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிற அன்பினா எங்களை அலங்கரிங்கன்னு சொல்லுங்க. ரகமா ரகபா லரபா, துகபா ரகபா லரபா, துகபா ரகபா லரஹம லரபா. அர்ப்பணிக்கிற சபையை அர்ப்பணிக்கிற உண்மை போல மாற்றுங்கன்னு சொல்லுங்க. உண்மை போல மாற்றுங்கன்னு சொல்லுங்க. உடைத்து உருவாக்குங்க. உகந்த பாத்திரமாக இந்த காலை வேளைகளை வணங்கன்னு சொல்லுங்க. எஜமானனே வணங்க டேடி. உமக்கு உகந்த பாத்திரமாக சபையை வணங்க. உமக்கு பிரியமுள்ள பாத்திரமாக, பயன்படுகிற பாத்திரமாக, பிரயோஜனுள்ள பாத்திரமாக, கனத்துக்குரிய பாத்திரமாக, மகிமையின் பாத்திரமாக, ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக வணங்க, வணங்க, வணங்க. சபையை வணங்க. ரகமா ரகபா லரபா, ரகமா ரகபா லரபா. அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க. ஒன்னாம் தேதி காலையில் அர்ப்பணிங்க. குடும்பங்களை அர்ப்பணிங்க. சபைகளை அர்ப்பணிப்போ, 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 அர்ப்பணிப்போ. ரகமா ரகபா ரகபா லரபா, தூரபா லரபா, தூரபா லரபா, ரகமா ரகபா லரபா,
நெருக்கத்தை கஷ்டத்தை கடன் பிரச்சனைகளை இழப்புகளை ஆக்சிடென்ட் உண்டுபடுகிற எல்லா
ஆயுதங்கள் சமாதானத்தை கெடுக்கிற எல்லா ஆயுதங்கள் வாய்க்காதே போயின வாய்க்காதே போயின வாய்க்காதே போயின செங்கல்புல அடிபடுகிற வாசலை இரண்டாக பிரித்து வழியை உண்டாக்கினா கரை புரண்டு வந்த யோர்தான்களை குவியலாக நிற்க பண்ணினா எரிய கோட்டைகளை தகர்த்தெறிந்தா தகர்த்தெறிந்தா உன்னீர் சொல்ல வழியை உண்டாக்கினாரே அடைப்பட்டுகிற வாசல்களை திறந்தா கட்டுகளை அவிழ்த்தா நன்றியப்பான் சொல்லுங்க நன்றியப்பான் சொல்லுங்க ஆபிரகாமின் தேவ ஈசாக்கின் தேவ யாக்கோவின் தேவ அவர் நம்முடைய தேவன் நம்மளை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் நன்றியப்பான் சொல்லுங்க இனி தாமதி பேர் தாமதிக்காதபடி பாதுகாத்தாரே வாக்குத்தத்தை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறாரே நன்றியப்பான் சொல்லுங்க நன்றியப்பான் சொல்லுங்க ரகாமா துக்காபா லராபா நமக்காக யாவையும் செய்து முடித்தாரே கரங்களை தட்டி நன்றின் சொல்லுங்க ரத்த சிந்தி நம்மளை மீட்டெடுத்தவர் அவ சேற்றில் விழுந்து தூக்கி எடுத்தவர் அவ பேர்களை ஜீவபுஸ்தத்தில் எழுதினவர் அவ ஆமே அந்த ரத்தம் அந்த விடுதலை ரத்தம் எனக்குள்ளாக பாய்கிறது நன்றியப்பான் சொல்லுங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாக பாய்கிறது அது விடுதலையின் ரத்தம் விடுதலையின் ரத்தம் விடுதலையின் ரத்தம் ரகாபா ரகாபா லராபா ஏகாம்பா லராபா எங்களுக்குள்ளாக இருக்கிற தகப்பனீர் பெரியவ எங்களோடு கூட இருக்கீங்களே நன்றின் சொல்லுங்க நன்றின் சொல்லுங்க சத்ருவின் கதைகளை வல்லமைகளை மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்தீரு நன்றி நன்றின் சொல்லுங்க ஒன்றுகளை சேதப்படுத்த முடியாது ரகாபா ரகாமா லராபா ரகாமா லராபா ரகாமா ரகாமா லராபா வாசல் செய்றீங்களே நன்றின் சொல்லுங்க தேற்றர பண்றீங்களே விளைவீங்களே உதவி செய்றீங்களே கண்டித்து உணர்த்துகிற நல்ல தகப்ப எங்களை கண்டித்து உணர்த்துறீங்களே நன்றி தகப்பனே ஆலோசனை கொடுத்தீங்களே பலனை கொடுத்தீங்களே அறிவை கொடுத்தீங்களே உமக்கு பயப்படுகிற தெய்வ பயத்தை கொடுத்தீங்களே கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க எங்களை தேடி வந்த தெய்வத்துக்கு நன்றின்னு சொல்லுங்க எங்களை பெயர் சொல்லி அழைத்தீரே எங்களை ரட்சித்தீங்களே எங்களை அபிஷேகித்தீங்களே எங்களை ஆவியில் அனலாக்கினீங்களே இம்மட்டு மூக்கில் நிலைத்திருக்க சத்துரு வலைக்குள் விழுந்து விடாதபடி எங்கள் குடும்பங்களை சபைகளை பாதுகாத்தீங்களே கோடி கோடி நன்றி அப்பா நன்றி தகப்பனே அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி பொது கிருபை தந்தீரையாமேன் அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி பொது கிருபை தந்தீரையா ஆனந்த மலையில் நனைத்து நனைத்து தீனா நன்றி சொல்ல வைத்தீரையாமேன் ஆனந்த மலையில் நனைத்து நனைத்து தீனா நன்றி சொல்ல வைத்தீரையா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா என் இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா என் இயேசு ராஜா ராஜா நீ செய்த நன்மைகள் ஆமென் அவை எண்ணி சொல்லுமா ஆமென் ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம் சொல்லுமா நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா யஸ்லாம் ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா யஸ்லாமே உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா சொல்லும் நன்றியப்பா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி
ராஜா என் இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா மே நன்றி ராஜா 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 நீ செய்த நன்மைகள் ஆமென் அவை எண்ணி முடியாதையா ராஜா நீ செய்த நன்மைகள் ஆமென் அவை எண்ணி முடியாதையா ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம் ஆமே ராஜா நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம் நன்றி அப்பான்னு சொல்லுவ கடந்த மாசம் முழுது நம்மளுடைய குடும்பங்களை சபை எல்லா பிள்ளை அப்ப கண்ணின் மடி போல பாதுகாத்தாங்களே நன்றி அப்பா கரங்களை தட்டி நன்றி சொல்லுமா நன்றி அப்பா அப்பா அப்பட கிருபப்பா சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் சுருந்து கொண்ட கிருபையே சொல்லுங்க வெளிவின நேரத்தில் பலப்படுத்தின கிருபையே வியாதி நேரத்தில் விடுதலை கொடுத்த கிருபையே உடைக்கப்பட்ட நேரத்தில் உருவாக்கின கிருபையே ஒன்றுமில்லாத நேரத்தில் தகப்பனீர் எங்களுக்கு உதவி செய்தீங்க டாடி கோடி கோடி நன்றி அப்பான்னு சொல்லுவோமா கோடி கோடி ஒவ்வொரு நாளுக்கு கூட ஞானத்திலையும் புத்தியும் பலத்தையும் கொடுத்தீங்களப்பா நன்றின்னு சொல்லுங்க போக்கில் வரத்தில் கண்ணின் மணி போல பாதுகாத்தாங்களே எத்தனையோ ஆபத்துகள் நாச மோசங்கள் அனைத்திற்கு நம்மளை விலைக்கு நம்மளை குடும்பங்களை பிள்ளைகளை பாதுகாத்தாங்களே ரத்த கோட்டைகளாக மூடி மறைத்து பாதுகாத்தாங்களே எந்த சத்து நம்மளை தொட்டாதபடி தொட்டாதபடி பாதுகாத்தாங்களே கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க அப்பா எல்லைகள் எங்கிலும் வேலி எடுத்து பாதுகாத்தீங்களே நன்றி அப்பா நல்ல ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியம் கொடுத்திருக்கீங்களே நன்றி அப்பா அப்பத்தை தண்ணி ஆசீர்வதித்தீங்களப்பா நன்றி அப்பா இந்த பணங்கள் வீணாக எந்த காரியத்துக்கு செல்லாதபடி தடுத்து நிறுத்தினீங்களே நன்றி அப்பான்னு சொல்லுங்க நல்ல உணவுணவு கொடுத்தாங்க அப்பா நாம் சம்பூர்ண சாப்பிட்டு திருப்தி அடைய ஒரு கிருபை சாக்கியத்தை கொடுத்தாங்களே நித்தம் நம்மளை நடத்தி வருகிறாங்களே அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க நல்ல உண்ண உணவு நல்ல உடுக்க உடை நல்ல உறங்கடை கொடுத்து எல்லா தேவையில் கடந்த மாசத்துக்குற எல்லா தேவையிலும் சந்தித்தாங்களே அவமானம் அடையாதபடி வெட்கப்பட்டு போய் விடாதபடி நம்மளை குடும்பங்களை சபைகளை பாதுகாத்தாங்களே கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா சொல்லுங்க நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம் பிள்ளைகளை பாதுகாத்தாங்களே பிள்ளைகளை படிப்பு காரியங்களை நடத்தி நாணத்தை கொடுத்து போய்க்கிறதுல பாதுகாத்தாங்களே பிள்ளைய தேவைகளை சந்தித்தாங்களே நன்றி அப்பான்னு சொல்லுங்க நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாங்க ஏற்ற துணைகளை கொடுத்துருக்கிறாங்க குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்கிறாங்க நல்ல குடும்பங்களை கொடுத்துருக்கிறாங்க நல்ல சபையின் குடும்பங்களை கொடுத்துருக்கிறாங்களே கரங்களை தட்டி நன்றி அப்பான்னு சொல்லுங்க நல்ல விசுவாச பிள்ளைகளுக்காக நன்றி அப்பா ரகல ரகல ரல ரபா அப்பா நமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா எல்லா தேவைகளையும் சந்தித்தீங்களே நன்றி நல்ல வேலையை கொடுத்து நடத்தி வருகிறீங்களே வேலையில் ஆசீர்வதித்தீங்களே விவசாயிகளை ஆசீர்வதித்தீங்களே மிருகஜீவிகளை ஆசீர்வதித்தீங்களே தொழில்களை ஆசீர்வதித்தீங்களே நல்ல மழையை கொடுத்து விவசாயிகளை ஆசீர்வதித்து வருகிறீங்களே கோடி கோடி நன்றி அப்பான்னு சொல்லுங்க கோடி கோடி சபையை மட்டும் நடத்தி வருகிறாங்களே கட்டடக்காரர்கள் நடத்தி வருகிறாங்களே ஆமே நன்றி அப்பா சபைகளுக்கு விரோதமாக கிளை சபைகளுக்கு விரோதமாக எலுமின எல்லா ஆயுதங்களையும் முறியடித்தாங்களே கரங்களை தட்டி நன்றி அப்பான்னு சொல்லுங்க ஆமே ராஜா ஒரு வழியா சபைகளுக்கு விரோதமாக புறப்பட்டு வந்தவ திருத்துண்டு போனான் ஏழு வழியா சிதறடிக்கப்பட்டு போனோம் அப்பா நன்றி அப்பா எல்லைகளுக்கு வெளியடைக்கிறீங்களே நன்றி ஆழ்த்துண்ட பிரசன்ன மகிமை வல்லமை ஆக்கினி அபிஷேகம் இறங்கிறதே நன்றி பல பரிவாரங்கள் தந்தவரே நன்றி நன்றி அப்பா இப்படி நடந்த ஆராதனைகள் கூட்டங்கள் ஜபங்கள் இரவு ஜபங்கள் உபவாச ஜபங்கள் சிறுவர் ஊழிய வாலிபர் கொடுகள் பெண்கள் கொடுகள் ஆண்கள் கொடுகள் ஐக்கிய ஜபங்கள் பிரேயர்ஸ் எல்லாத்தையும் நடத்தி வருகிறீங்களே கோடி கோடி நன்றி அப்பான்னு சொல்லுங்க பிரசன்ன மகிமை வல்லமை ஆக்கினி அபிஷேகம் இறங்குகிறது நீ தந்து கொடுக்கிற ஆத்துமாக்களுக்காக நன்றி வார வார புதிய புதிய ஆத்துமாக்களை தருகிறீங்களே உமக்கு நன்றி ராஜா நன்றி அப்பா நன்றி அப்பா எத்தனை சபையில் அற்புத அடைகள் நடைபெறுகிறது நன்றி அப்பா நன்றி அப்பா கிளை சபைகளை நடத்தி வருகிறீங்களே
நன்றியப்பான் சொல்லுங்க. ஐக்கியபாசம் நடத்தி வந்தீங்களே நன்றியப்பான் சொல்லுங்க. நன்றியப்பா கட்டட கார்த்திய தேவல அற்புதம் நடத்தி வருகிறீங்களே நன்றியப்பா. உள்ள சிற பிள்ளைகள் குடும்பங்களை பாதுகாத்து நீங்க நடத்தி வருகிறீங்களே நன்றியப்பா நன்றியப்பா. Hallelujah. நன்றியப்பான் சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் செய்த சகல நன்மையான காரியங்களுக்காக நன்றியப்பான் சொல்லுங்க. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. சொல்லுமா புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. ஆமென். நாதாம் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதாமே. நாவாலே துதிக்கிறோம் நாதா. அக்டோபர் மாத காத்தீரே நன்றி ராஜா. அக்டோபர் மாத காத்தீரே நன்றி ராஜா. நவம்பர் மாதம் காண செய்தி நன்றி ராஜாமே. நவம்பர் மாதம் காண செய்தி நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதாமே. நாதா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆமே. நாவாளை துதிக்கிறோம் நாதா. தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா. தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா. தாயை போல் தேற்றினி நன்றி ராஜா. சொல்லுமா தாயை போல் தேற்றினி நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. ஆமென். நாதா ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜயஸ்லா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. எனக்கு அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் ராதா. ஆமே. நாவாளே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆமென். நாவாளே துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே யஸ்லா. சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. யாஸ். நாவாளே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. யாமேன். நாவாளே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. ஆமே. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. கரங்களை தட்டி ஆமே. கடந்த மாதம் இதுவரை செய்த சகல உபகாரங்களுக்காக குடும்பத்தில் சபையில் ஊழியத்தின் பாதையில் ஆமேன் ஆமேன் ஆமேன். கட்டட காலத்தில் ஆராதனைகள் கூட்டங்கள் ஜெபங்கள் எல்லாத்திலும் செய்த ஊழியத்தின் பாதையில் குடும்பத்தில் தொழில்களை விவசாயத்தில் மிருக ஜீவனில் ஆமேன் செய்த சகல நன்மையான காரியங்களுக்காக பிள்ளைய வாழ்க்கையத்தையும் நன்மைகள் நடைபெற செய்தாரு. கரங்களை தட்டி கரங்களை தட்டி நன்றி அப்பான்னு சொல்லுங்க. இந்த மாதத்தில் செய்யப்படுற பெரிய பெரிய காரியங்களுக்காக
கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி விசுவாசத்தோடு இந்த மாசத்துல இதில் நாங்கள் பெருதாங்களை காண போகிறோம். சொல்லுங்க சொல்லுங்க, இதில் பெருதாங்களை காண போகிறோம். நன்றி அப்பா. ரகமா லரபா துக்கபா லரபா துக்கபா ரகமா லரபா. வாழாக்காமல் தலையாக்க போறீங்க நன்றி, கீழாகாமல் மேலாக்க போறீங்க நன்றி. ரகபா லரபா கூட பாப்டிஸ்தத்தோடு கலஞ்சல்ல நிரம்பி வழிய போகிறது, நிரம்பி வழிய போகிறது, நிரம்பி வழிய போகிறது. ரகபா ரகமா லரபா துரபா லரபா துக்கமா ரகபா லரபா ரகமா லரபா துக்கமா ரகபா லரபா துக்கமா ரகபா லரபா துக்கமா லரபா துரா லரபா தீரா லரபா. பல பரிவாரங்கள் தர போறீங்க, பல பரிவாரங்கள் தர போறீங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, எங்களை ஆசீர்வதிக்க போறீங்க, எங்களை உயர்த்த போறீங்க, எங்களை மேன்மைப்படுத்த போறீங்க. ரகபா லரபா துக்கமா லரபா. சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. ரகபா ரகபா லரபா. போராடுகிற எல்லா ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால கட்டிரே கட்டிரே. தட்டைகளை உடைத்தறிவீராக, தட்டைகளை உடைத்தறிகிற தகப்ப பிள்ளைகளுக்கு முன் செல்வீராக, முன் செல்வீராக, முன் செல்வீராக. எல்லா தட்டைகளை உடைத்தறிவீராக. எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போவாதாக, வாய்க்காதே போவாதாக. சத்ருவின் கிரியைகளை அழிக்கிற இயேசுவின் நாமத்தினால சத்ருவின் சதி திட்டங்கள் முறியடிக்கப்படுவதாக. இந்த காலை வேளையில் ஒன்னாம் தேதி காலை வேளையில் எல்லா குடும்பமும் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். சபையின் பிள்ளை கிளை சபையின் பிள்ளை குடும்பங்களை கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. படிப்புகளை அர்ப்பணிக்கிறோம், வேலைகளை அர்ப்பணிக்கிறோம், தொழில்களை அர்ப்பணிக்கிறோம், விவசாயிகளை அர்ப்பணிக்கிறோம், மிருக ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம், சபைகளை அர்ப்பணிக்கிறோம், ஊழியங்களை அர்ப்பணிக்கிறோம், ஆராதனைகள் கூட்டங்கள் ஜபங்கள் எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிறோம், கட்டடக்காரிகளை அர்ப்பணிக்கிறோம், சபைக்குரிய தேவைகளை அர்ப்பணிக்கிறோம், சபைக்கு கொடுக்க வேண்டிய எல்லா காரியங்களும் அர்ப்பணிக்கிறோம். நீங்க ஆட்கொள்ளுங்க, நீங்க ஆளுகை செய்யுங்க, சபையை நீங்க நடத்துங்க. மாசத்தை நம்ம கருத்து அர்ப்பணிக்கிறோம், நீங்க நடத்துங்கப்பா. எல்லா குடும்பங்களையும் தகப்ப நீங்க நடத்துங்க, நீங்க ஆட்கொள்ளுங்க, நீங்க ஆளுகை செய்யுங்க, சபையை நடத்துங்க, ஆராதனைகள் கூட்டங்கள் ஜபங்கள் எல்லாத்தையும் நடத்துங்கப்பா. சிவிசிச பயிற்சி முகாமை நடத்துங்க, சிறுவ முகாமை நடத்துங்க, எல்லாத்தையும் நீங்க நடத்துங்க, எல்லாத்தையும் நடத்துங்க. இந்த மாசத்துல உமக்காக எதையான வாஞ்ச தாகம் இயக்கம் சபைக்கு பெருகட்டும், பெருகட்டும் ஐயா. சிவிசிச ஒழித்து சேர சபையாக சபையை மாற்றுங்க, மாற்றுங்கப்பா. ஆத்தும பாரம் நிரம்பி இருக்கிற சபையாக மாறட்டும். ஜபமேக சபையை நிரப்பட்டும். இந்த மாசத்துல சபையை இன்னும் ஓடி கிட்டி சேரட்டும், இன்னும் பரிசுத்தம் அடையட்டும், இன்னும் ஜபிக்கட்டும், இன்னும் வேதத்தில் பிரியமா இருக்கட்டும், இன்னும் கொடுக்கிற சபையாக, இன்னும் ககதியால் சேர சபையாக மாறட்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களோட பேசப்படுற வார்த்தைகளுக்காக சோத்திரம். வாக்குதத்தமான வார்த்தைகள் கொண்டு போன பேசுங்க, வார்த்தைகள் கிரிய செய்யட்டும், அதை எல்லாரும் ஆஸ்வதித்து அனுப்பிடுறாங்க. இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த புதிய மாதத்தை தந்த தேவாதி தேவனுக்கு நான் நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கடந்த மாதம் முழு நம்மை பாதுகாத்து அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் ஆலயத்தில் வந்து நம்மை அல்லேலூயா ஆராதிக்கும்படியாக, வாக்குத்தமான வார்த்தைகளை கேட்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த மாதத்தில் கர்த்தர் அல்லேலூயா இனி தாமதிப்பதில்லை என்று பேசினார். அநேகருடைய வாழ்க்கையில் எங்களுடைய வாழ்க்கையில் அது நிறைவேறிட்டு கர்த்தர் தாமே அல்ல அநேகருடைய குடும்பத்திலும் இந்த வார்த்தை நிறைவேறிட்டு தேவனுடைய பிள்ளைகளே வாக்கு தத்தங்கள்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே அல்லேலூயா. இந்த வேலையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். அல்லேலூயா. நேற்று சாயங்கால வேலையில் அல்லேலூயா ஊழியத்துக்கு போகல, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து
வாக்கு தத்துவத்துக்காக ஆலையில் ஆண்டவரை என்ன தரப்போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தனோடு கூட பேசின வார்த்தை யோவான் சுவிசேஷம் 14:18 யோவான் 14:18. கண்களை மூடி செய்வோம். ஸ்தோத்திரங்கள் தாவே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த மாத்திரை தந்த வாக்குத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். நான் உங்களை திக்கட்டு உழாய் விடேன்னு சொன்ன தேவன், எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே நீ திக்கட்டு உழாய் விடாத படிக்கிறாயா ஆண்டவர். இந்த மாதத்திலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே பாதுகாத்துக்கொள்ளும், ரத்தத்தின் கோட்டைக்குள்ளாய் மறைத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள்ளும் பிதாவே, ஆமே. இங்கே பார்க்கின்றவனுடைய பிள்ளைகளே, அவன் சொல்லும்போது நான் உங்களை திக்கட்டவளாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன். அல்லேலூயா. பாருங்க ஆண்டவர் அல்லேலூயா இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில திக்கட்டவளாக என்ன செய்வது தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள், என்ன செய்வது தெரியவில்லை. அல்லேலூயா. இந்த காரியத்துக்கு என்ன செய்ய போகிறோம், குடும்பத்தில் என்ன செய்ய போகிறோம், எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, எங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி அநேகருடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே புலம்பிக் கொண்டிருக்கலாம். அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு அநேக குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா வயதானவங்க திக்கட்டவளாய் அநாத ஆசிரமத்தில் கொண்டு விட்டுருந்தாங்க தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் அல்லேலூயா கொரோனாவில் பாதிக்கப்பட்டு தாய் தப்பன் மறித்து அல்லேலூயா அநாதை பிள்ளைகளாக இன்னைக்கு அல்லேலூயா பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே அநாத ஆசிரமத்தில் வாழ்ந்து கொண்டு தாய் இல்லாதவளாக தகப்பன் இல்லாதவளாக ஒரு திக்கட்ட சூழ்நிலை. இப்படியாக அநேகருடைய வாழ்க்கை தேவனுடைய பிள்ளைகளே குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் நம்மளை கைவிட்டு விடுகிறார்கள். பிரியமான வாழ்ந்தவர்கள், நேசமாய் வாழ்ந்தவர்கள் தான், அன்பாயிருந்தவர்கள் தான், அவர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில கைவிட்டு விடலாம் தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை தீக்கட்டவளாய் விடேன். அல்லேலூயா. நான் உங்களோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. உங்கள் தேற்றரவாளன். அல்லேலூயா. அவர் நமக்கு தேற்றரவாளன். அல்லேலூயா. கம்போஸ்டர் தேவனுடைய பிள்ளைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. உங்க பானா அங்க பானார் அவசரத்தை பார்க்கும் பொழுது பானாரு, நான் பிதாவே வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேச்சரவாளனை அவர் உங்களுக்கு தந்திருவார். பாருங்க ஆண்டவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவில அடிக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட நாட்கள்ல அவர் சொன்னது, நான் போய் தேச்சரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன். அல்லேலூயா. நான் உங்களோடு கூட என்றென்றைக்கு இருக்கும்படி. அல்லேலூயா. அந்த தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கும் எவ்ரிடே. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, எல்லா நாட்களும் உங்களோடு கூட இருக்க முடியாது சொல்றாரு பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. பாருங்க, என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்தி ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். அல்லேலூயா. 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 பாருங்க, அவர் நம்மோடு கூட இருக்க ஆசைப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உங்களோடு கூட இருக்குன்னு ஆசைப்படுகிறார். உங்களை தேற்றும்படியாக, உங்களை பலப்படுத்தும்படியாக, உங்களை தைரியப்படுத்தும்படியாக. அல்லேலூயா. உங்க எல்லா பிரச்சனைகளையும் மாற்றும்படியாக, உங்கள் கண்ணீரை துடைக்கும்படியாக, உங்களுடைய வேதனையை மாற்றும்படியாக, உங்க புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றும்படியாக. அல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளே, ஒரு எபிரேசராக உதவி செய்கிற தேவனாக, ஒரு யெகோவா ராப்பாவாக சுகம் தரும் தேவனாக, யெகோவா சம்மாவாக உங்களோடு கூட இருக்கிற தேவனாக, யெகோவா நிஷியாக என்னால் வெற்றியை தருகிற தேவனாக அவர் உங்களோடு கூட என்றென்றைக்கும் இருக்கும்படி ஆசைப்படுகிறார் தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. அதான் சொல்றாரு, நான் உங்களை திக்கத்தவளாய் விடேன், நான் உங்களிடத்தில் வருவேன். யாத்திராமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களிடத்தில் வந்து உங்களை வந்து காட்ட. எப்போ? ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும், இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும், இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது, இயேசுவை குறித்து சுவிசேஷத்தை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அவர் உங்களிடத்தில் வந்து
முதியோர் அல்ல வயசானவங்களை எங்களோட சேர்த்துதாங்க. கல்யாணம் கட்டணும்னு சொல்கிறா மனைவி, சொல்கிறா உங்கள் அப்பா வீட்டில் இருக்கக்கூடாது, உங்கள் அப்பா அம்மாவும் எங்கே இருக்கக்கூடாது, வீட்டில் இருக்கக்கூடாது, என்ன செலவானாலும் பரவாயில்ல, எங்கே சேர்த்துருங்க, அநாத ஆசிரமத்தில் சேர்த்துருங்க. பாருங்க தேவனுடைய பிள்ளைகள், எத்தனையோ குடும்பங்கள் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா, பாருங்க அல்லேலூயா, ஒரு குழு அல்ல தேவனுடைய பிள்ளைகள், ஒரு குடும்பம் அல்லேலூயா நன்றாக இருந்தது இருந்தது. ஆனால் கல்யாணம் கட்டினாங்க, கல்யாணம் கட்டி அந்த குடும்பம் ஒரு சில மனைவி இருக்கிறாங்க, அந்த வயதான தகப்பனார், வயதான தகப்பனார் தேவனுடைய பிள்ளையே. அல்லேலூயா, அவர் இருக்கிறாரு. ஆனால் அந்த வயதான தகப்பனாரை கண்ட உங்களுக்கு பிடிக்கலை, மனைவிக்கு பிடிக்கலை, மாமனாரை பிடிக்கலை. அவர் சொன்னது என்னது, உங்கள் அப்பாவை கொண்டு இங்கே இருக்கக்கூடாது, என்ன செலவானும் பரவாயில்ல, முதியோர் இல்லத்தில் கொண்டு சேர்த்தணும்னு நான் தேவனுடைய பிள்ளையே. எவ்வளோ சொல்லி பார்த்தேன் கேட்கல, ஆனால் முதியோர் இல்லத்தில் கொண்டு சேர்க்குறாங்க. முதியோர் இல்லத்தில் கொண்டு சேர்க்கும் பொழுது, அந்த அநாத ஆசிரமத்தில் சேர்க்கும் பொழுது, அங்குள்ள அல்லேலூயா, அங்கே அந்த வாழ் அல்லேலூயா, அங்கே பாது அந்த அநாத ஆசிரமத்தை நடத்தி கொண்டு வந்தவர் இவர் பார்த்தோன்னே, ஐயா சோமா இருக்கலான்னு கேட்டாரு. நல்லா இருக்கு ஐயா, என்னையா கேட்கும் பொழுது, இவன்ட்ட கேட்கும் பொழுது, அப்பாவை உங்க ஆசிரமத்தில் சேர்க்கணும் சொல்லும் பொழுது, என்னுடைய பிள்ளையே அவர் சொன்னாரா, அவருக்கு பிள்ளை கிடையாது, அவருக்கு பிள்ளை கிடையாது, ஆனா உன்னிய இந்த ஆசிரமத்தில் நான் எடுத்துக்கொண்டு போய் உன்னிய வளர்த்தாரு, உன்னிய வளர்த்தாரு. அவருக்கு சொந்த பிள்ளை கிடையாது, ஆனாலும் அவருடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து பாருங்க தேவனுடைய பிள்ளையே. அதே ஆசிரமத்தில் தான் அந்த பையன் வளர்ந்தான், அவனை தத்தெடுத்து வளர்த்து கொண்டு போய் பிள்ளையாக்கி குடும்பமாக்கி எல்லா ஆஸ்திகளையும் கொடுத்து, ஆனா இன்றைக்கு அதே முதியவரை அதே ஆசிரமத்தில் கொண்டு சேர்க்க வந்திருக்கிறாங்க தேவனுடைய பிள்ளை. எவ்வளவு வேதனை இருக்க போய் சிந்தித்து பாருங்க. அநேகர் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாங்க. பெரிய கோடி சுரங்க பிள்ளை கடந்த நாட்களில் சகோதரன் ஜோதி பாண்டி ஒரு சில அநாத அந்த முதியோர் இல்லத்தை குறித்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாரு. நான் பார்க்கும்போது கண்ணீர் கண்ணீர் கண்ணீர். அந்த முதியோர்கள் என்னைக்கு என் பேரப்பிள்ளையை பார்க்கணும், என் பேத்தியை பார்க்கணும், என் மகனை பார்க்கணும், என் பேரப்பிள்ளையில பார்க்கணும்னு சொல்லி அநேகர் அந்த பேட்டி எடுக்க வந்துகிட்ட சொல்லி கொண்டு இருக்கிறாங்க தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா, பாருங்க இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை கண்ணீர் தேவனுடைய பிள்ளையே.
ஆனால் உலகங்களை கைவிடலாம். அதான் தாவீது சொல்ல, என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் கத்தர் என்னை செத்து கல்வா. அல்லேலூயா. உங்களுக்குள் நல்ல கத்தர் இருக்கிறாரு, ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறாரு. அல்லேலூயா. உங்களை தேற்றுகிற தேவன், உங்களை திக்கட்டவளாய் விடாத தேவன், அவர் உங்களுக்கு இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா. ஏசாயா 49:15 சொல்லப்பட்டிருக்கிறது, சிறியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை சொன்ன தேவன். அவள் மறந்தாலும் பெற்ற தாய் மறந்து விடலாம், அவள் மறந்தாலும் உங்களை திக்கட்டவளாய் விடாத தேவன், அவள் நான் உன்னை மறப்பதில்லை சொன்ன தேவன். அல்லேலூயா. உங்களை மறக்காத ஆண்டவர் இருக்கிறாரு. அவள் தான் இயேசு, அவள் தான் இயேசு தேவனுடைய பிள்ளையே. எல்லாரும் இனியும் மறந்துட்டான்னு நினைக்கலாம், இயேசு உங்களை மறக்கல. யோசுவா பார்த்து சொன்னாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, பலங்கொண்டு திடமானதாயிரு, நீ இதயத்தை திடப்படுத்திக்கொள், கலங்காதே, திகையாது சொன்ன தேவன். தேவனுடைய பிள்ளையே, அதே ஆண்டவர் இன்னைக்கு உங்க கூட இருக்கிறாரு. சபையின் பிள்ளைகளோடு கூட இருக்கிற கரங்களை தட்டி தேவனுடைய பிள்ளையே, அவர் நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை, இதோ நான் உன்னை என் உள்ளங்கையில வரைஞ்சி வச்சிருக்கிறேன், என் உள்ளங்கையில நீ இருக்கிற, என் மகனே நீ என் உள்ளங்கையில இருக்கிற, நான் உள்ளங்கையை பார்க்கும் போது உன்னை பார்க்கிறேன், என் மகளே நான் உன்னை பார்க்கிறேன், நீ திக்கட்டவளா அல்ல, நீ அனாதையா அல்ல, அல்லேலூயா, நீ கைவிடப்பட்டவர்கள் அல்ல, நான் உனக்கு தகப்பனாயிருந்து. அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு நல்ல தகப்பன் இருக்கிறாரு. யாக்கோவுடைய வாழ்க்கையில ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28:10-11, ஆதியாகமம் 28:10-11. யாக்கோபு பெயெர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ரா தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். பார்க்கின்றவனுடைய பிள்ளைகளே, யாக்கோவுடைய வாழ்க்கையில அவன் தாய்க்கு செல்ல பிள்ளை, எங்க போனாலும் தாய் பக்கத்துல தான் இருப்பான். ஆனா ஏசா அவன் அல்லேலூயா சுற்றி திரியிற வந்து இவனுடைய பிள்ளையே, அவன் வீட்டுக்குள்ளதான் இருப்பான். யாக்கோபு பிரியமானவன், ஆனா அவனுடைய அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளையே, ஒரு நாள் பிரச்சனை, குடும்பத்தில் அண்ணன் தம்பி பிரச்சனை, ஆசீர்வாதத்தை ஏமாற்றி பெற்றுக்கொண்டான் யாக்கோபு அப்பாட்ட. பெரிய பிரச்சனை, அடிபடி அண்ணனும் தம்பிக்கும் பெரிய அடிபடி சண்டை நடக்கிறது. அப்பொழுது யாக்கோவை கூப்பிட்டு ஈசாக்கு ஆசீர்வதித்து, நீ போயிருப்பா, ரெண்டு தாய் தகப்பன் சொல்கிறாங்க, என் சகோதரன் வீட்டுக்கு போயிரு, லாபான் வீட்டுக்கு போ, அல்லேலூயா, பதாரம் இருக்கிற லா என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போயிடுன்னு சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறார்கள் தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. இதுவரைக்கும் வீட்டை விட்டு வெளியே போகாதவன் இன்றைக்கு அல்லேலூயா அவனுடைய நிலைமை பாருங்க. அல்லேலூயா. தாயும் தகப்பனும் அவனை அனுப்பி வைக்கிறார்கள் தேவனுடைய பிள்ளைகளே. ஒற்றையில் நடந்து போய் கொண்டு இருக்கிறான், இதேமே பாதை கிடையாது, ரோடு கிடையாது. அல்லேலூயா. அவன் போய்கொண்டிருக்கும் பொழுது சாயங்காலம் ஆகிவிட்டது, சாயங்காலம் ஆகிவிட்டது, இதுக்கு மேலே பிரயாணம் பண்ண முடியாது. ஒரு கல்லை தலைக்கு வச்சு அதில் படுக்கிறான், அடுத்து தூங்குறான் தேவனுடைய பிள்ளையே. ஒரு வனாந்தரத்தில் மிருகங்கள் நடமாடுகிற இடம், பயங்கரமான சூழ்நிலை, அல்லது ஊழல் நரிகள் ஊழல்கிடும், பழைய மிருகங்கள் நடமாடுகிற இடம், ஆனால் அந்த இடத்துல தேவனுடைய பிள்ளையே அவனுடைய தனிமையாக படுத்திருக்கிறான். தனிமையாக படுத்துற கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒருத்தர் இல்லை, நீங்க மாத்து தனிமையா இருக்கீங்கன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஒரு காட்டுக்குள்ள தனிமையா இருக்கீங்கன்னா எப்படி இருக்கிற சூழ்நிலை சிந்தித்து பாருங்க தேவனுடைய பிள்ளையே. ஆனால் ஒரு இக்கட்டான சூழ்நிலை, தகப்பன் தாயும் கைவிட்டு விட்டார்கள், போயிடுன்னு சொல்லி, அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் கைவிடலை, அவன் கல்ல வச்சு படுத்திருக்கிறான். வானத்துக்கும் பூமிக்கும் அல்லேலூயா நேராக ஒரு பெரிய ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. தேவதூர்கள் இவன் சொப்பனம் பார்க்கிறான், அந்த தேவதூர்கள் இறங்குறாங்க, ஏறுறாங்க, இறங்குறாங்க, ஏறுறாங்க தேவனுடைய பிள்ளையே. அல்லேலூயா. அந்த ஏணியின் உச்சியில மேலிருந்து கர்த்தர் அவனோடு கூட பேசினார் தேவனுடைய பிள்ளையே. மேலிருந்து அவனோடு கூட பேசினார், அவனை திக்கட்டவளாய் விடவில்லை, உன் தகப்பனும் தாயும் கைவிட்டுக்கலாம்ப்பா, நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்தெல்லாம் அல்லேலூயா உன்னை காத்து கொள்வேன். அல்லேலூயா. ஒரு தகப்பன் தாய் உன்னை கைவிட்டாங்களா? உலகத்தார் உங்களை கைவிட்டாங்களா? சொக்காரங்க கைவிட்டாங்களா? சொந்த பந்தங்கள் கைவிட்டாங்களா?
நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்களை உங்களோடு கூட இருக்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரு. உங்களோடு கூட என்னென்றைக்கு இருக்கும்படியாக அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். தேற்ற வாழ்நாய பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கு அல்லேலூயா. இன்னைக்கு நான் சூழ்நில அவர் என்னோடு கூட இருக்கிறதான் கர்த்தனை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே ஊழியத்தை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் தேற்றவாளர், அல்ல உங்களை அல்லேலூயா பலப்படுத்துகிறவர், உங்களை உயிர்ப்பிக்கிறவர், உங்களை தாங்குகிறவர், உங்களை ஏந்துகிறவர், உங்களை சுமக்கிறவர் தேவனுடைய பிள்ளையே அவர் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க அவருடைய வாழ்க்கையில கர்த்த அல்லேலூயா அவனோடு கூட பேசுற படுத்திருக்கிற இடத்த பூமி உனக்கு தரும்பா. அல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருந்து என்ன சொல்றாரு, நீ தனிமையானவன் அல்ல, நீ தனிமையானவன் அல்ல. அப்ராமோடு இருந்தேன், ஈசாக்கோடு கூட இருந்தேன், இன்னைக்கு யாக்கோவே உன் கூட இருப்பேன்பா, உன் கூட இருப்பேன். உங்க பேரை சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே உன் கூட இருப்பேன், என் மகளே உன் கூட இருப்பேன். நான் உன்னை திக்கட்டவளா விடமாட்டேன், அல்லேலூயா ஆதரவற்றவளா விடமாட்டேன், கைவிட மாட்டேன் சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார். தேவனுடைய பிள்ளை உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை காத்துக்கொள்வேன், உன்னை நடத்துவேன், உன்னை வழி நடத்துவேன். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே அல்லேலூயா காத்து திரும்பவும் இந்த தேசத்துக்கு வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவில்லை என்று சொன்னார் தேவனுடைய பிள்ளையே. அல்லேலூயா. பாருங்க அங்க அல்லேலூயா அங்க பாதாள லாபான் வீட்டுல போய் தங்கி இருக்கிறான். அல்லேலூயா அங்க போய் திருமணம் பண்றான். ஆனா அவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளையே அல்லேலூயா இவன் போனா என்றைக்கு அவன் வீட்டுக்கு லாபான் வீட்டுக்கு போனானுங்க பாத்தீங்கன்னா ஆதியா 30:30 படிங்க. அப்பொழுது லேயாள் தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார். ஆதியாகவும் 30:30 நான் வருமுன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகியிருந்தது. இது இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்போது என்றான். பாருங்க கர்த்தர் ஒருவனோடு கூட இருந்தால் இவன் எந்த இடத்துக்கு போகிறானோ அந்த இடம் ஆசீர்வதிக்கப்படும். இவன் போகும்னால லாபானுடைய ஆடுகள் கொஞ்சமா இருந்தது. என்றைக்கு அந்த வீட்டுக்கு போனான், ஏன்னா கர்த்தர் கூட போறாரு, யாக்கோவோடு கூட கர்த்தர் போறாரு. அல்லேலூயா. பாருங்க என்றைக்கு போனானோ அன்றைக்கு அல்லேலூயா அவன் சொல்றான், நான் வருகிறதுக்கு முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால். நீங்க இல்ல, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததினால் இன்னைக்கு பெருகி போயிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாய உங்களோடு கூட தினமும் கர்த்தர் கூட இருக்கிறாரா என்று செக் பண்ணணும். கர்த்தர் கூட இருக்கிறாரா? ஒரு சில நேரத்தில் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டா, ஏதாவது பேசிட்டேன்னா என் இருதயம் அடிக்கும். அடுத்து வீட்டில் போய் சும்மா ஆண்டூர் சமூகத்தில் மன்னிப்பு கேட்பேன். ஆண்டூர் சமூகத்தில் மன்னிப்பு கேட்டப்பட தான் என் இதயத்துக்கு சமாதானம் கிடைக்கும். ஏதாவது ஒரு கோபத்தில் ஏதாவது வார்த்தை பேசி விட்டேன்னா என் இருதயம் துக்கப்படுந்தவனுடைய பிள்ளையே ஆண்டூர் சமூகத்தில் ஜெர்மனி ஆண்டவரே மன்னின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் சமாதானம் கிடைக்கும். அல்லேலூயா. பாருங்க உங்க வாழ்க்கையில கர்த்தர் என்றென்றைக்கும் அந்த தேற்றவாளாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்க விரும்புகிறார். என்றைக்கு யாக்கோபு அந்த வீட்டுக்கு போனானோ அன்றைக்கே அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஈசாக்கோடு கூட இருந்ததுனாலதான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் சும்மா ஹல்லேலூயா 100 மடங்கு பலனை பெற்றான். அவன் வர வர விருத்தியாகி அல்லேலூயா மகா பெரியவனானான். அல்லேலூயா. காரணம் என்ன? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர் தேவனுடைய பிள்ளையே. அவர் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்க விரும்புகிறார். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, நீங்க வேலைக்கு போற இடத்திலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்க விரும்புகிறார். பள்ளிக்கூடத்துக்கு போனா எங்க போறோமோ அங்கெல்லாம் உங்களோடு கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறான். ஆனா அவருக்கு பிரியமா நடக்கும்போது தான் இருப்பாரு. அவருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசினால் இருக்க மாட்டார் தேவனுடைய பிள்ளையே. இங்க எத்தனை வருஷம் விசுவாசியா இருந்தாலும் பரவாயில்ல, நான் எத்தனை வருஷம் இருந்தாலும் நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசினால் அவர் என்னோடு கூட இருக்க விரும்ப மாட்டார் தேவனுடைய பிள்ளையே. உங்க வாழ்க்கையில சிந்தித்து பாருங்க, ஆண்டவருக்கு பிரியமான வார்த்தைகளை பேசும்போதுதான் அவர் உங்களோடு கூட இருக்குன்னு ஆசைப்படுறார். என்றென்றைக்கும்
எப்பொழுதும் பாட்டு பாடும். நவம்பர் அக்டோபர் மாதம் காத்திரே நன்றி ஐயா. நவம்பர் மாதம் அல்லேலூயா தந்திரே உமக்கு நன்றி ஐயா. அவர் கூட இருக்கிறனால தான் உயிரோட இருக்கிறோம். நான் தெரிந்தவங்க என்ன எத்தனை பேர் இல்லை அல்லேலூயா. உங்களை திக்கட்டவளாய் விடேன்னு சொல்ற அதோடைய பிள்ளைகள் 32 மதியானம் 10 வருஷத்துல அவனை கத்த தேசத்துக்கு திரும்பி அனுப்பும்போது அவன் சொல்றான் அல்ல 30 சொல்றான், நான் போகும்போது அல்லேலூயா கோலும் கையுமா போனேன், இப்பொழுது இரு பரிவாரங்களோடு திரும்பி வருகிறேன். அல்லேலூயா பாருங்க, அவனை திக்கட்டவளாய் விடலை தேவனுடைய பிள்ளைகள். ஒரு யாக்கோவோடு இருந்த ஆண்டவர் இன்னைக்கு உங்க கூட இருக்கிறாருங்க. அல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பினுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39:2-5 வரைக்கும் படிங்க. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரியசித்திலவனானான், அவன் எகிப்தியனாகி தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான், கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்கப்படுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனானும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்புடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது 12 அவருடைய சகோதரர்கள் 12 சகோதரர்களுக்கு ஆகாரம் கொண்டு ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் ஆடு ஆகாரத்தை கொண்டு போகும்போது தான் அல்லேலூயா இவனை பிடிக்காது, இவன் தேவனோடு கூட பேசுகிறவன் ஒரு ஜெபிக்கிறவன் யோசேப்பு, அவனை பிடிக்காது. கர்த்தர் அநேக காரியங்களை இவனுக்கு வெளிப்படுத்துவார், சொப்பனம் பார்ப்பான். அல்லேலூயா இவனுக்கு தகப்பனுக்கு பிரியமாய் நடந்தான். அல்லது தவறுகளை கண்டித்து அப்பாட்ட சொல்லுவான், இப்படிலாம் செய்கிறாங்கப்பான்னு அப்பாட்ட சொல்லுவான். அதனால தான் நீங்க தப்பு பண்ணால் கண்டிச்சா பிடிக்காது பிள்ளைகளுக்கு, இந்த தப்பு பண்ணியன்னா நம்மளை பிடிக்காது. அதே போல அந்த பிள்ளையே அந்த யோசேப்பு மேல அல்லேலூயா சகோதரர்கள் பகைத்தார்கள். ஆனாலும் இவன் பகைக்கவில்லை, தன்னுடைய சகோதரர்களுக்கு ஆகாரம் கொண்டு போறான் சொப்பனக்காரவன் சொல்லி அவனை கொலை செய்ய வேண்டி திட்டமிட்டார்கள். அவனை தூக்கி குழியில போட்டார்கள். தன்னுடைய பிள்ளையே குழியில தூக்கி போட்டு வெளியே இருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அவன் கொண்டு வந்து ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தன் கொலை பண்ணணுங்க, அவனுக்கு குழியில தூக்கி போட்டாங்க. மீதி ஆணிகள் வந்து கொண்டிருக்கும் பொழுது 20 விட்டு போட்டார்கள். தன்னுடைய பிள்ளையை ஏவித்திலிருந்து வர்ற மீ அலையிலா பாருங்க, 20 விட்டு போட்டார்கள். போகும்போது கதறியிருப்பான், அண்ணே என்னை காப்பாத்துங்க, என்னை விற்காதீங்க. எவ்வளவு அழுதுருப்பான் தன்னுடைய பிள்ளையே, எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான், எவ்வளவு புலம்பியிருப்பான். தகப்பனை விட்டு வந்தாச்சு, இப்ப சகோதரர்கள் கூட இருந்தாலும் சகோதரன் கைவிட்டு விட்டார்கள். ஒரு திக்கட்ட சூழ்நிலை, ஒரு ஆதரவற்ற சூழ்நிலை. எல்லா ஏற்கனவே இவனுடைய தாய் அல்லேலூயா வரும்பொழுதே மறித்து போனால், பென்யமீனை பெற்றெடுக்கும் பொழுது அவள் வனாந்தரத்துல மறித்து போனால் இவனுடைய பிள்ளையே ராகேல். ஆனாலும் இவனுடைய தாய் இல்ல, தகப்பன் நல்லா நேசித்தாரு. இன்னைக்கு தகப்பனுடைய அன்பு இல்ல, சகோதரர்கள் நேசிப்பாங்க பார்த்தா சகோதரர்கள் நேசிக்கவில்லை, எல்லாரும் வெறுத்து வித்து விட்டார்கள். தேவனுடைய பிள்ளையே கதறுகிறான். அல்லேலூயா வேதனைப்பட்டிருப்பான். கொஞ்சம் சிந்தித்து பார்க்க, இந்த காட்சியை கொஞ்சம் கண்ணு முன்னால கொண்டு வந்து பார்க்கணும். எவ்வளவு கண்ணீர் விட்டுருப்பான், எவ்வளவு இறுதியம் வேதனைப்பட்டிருக்கும். இந்த ஜஸ்டினை இன்ஜினியரிங் காலேஜில் கொண்டு சேர்த்துட்டு வரும்பொழுது அவன் வீட்டை விட்டு வெளியே போனது கிடையாது. அப்போ சேர்த்து விட்டு பஸ்ல ஏறுறேன், என் இறுதியம் அவ்வளவு வேதனை, எதையோ இழந்த மாதிரி. அவன் அங்கிருந்து வேதனைப்பட்டான், குடும்பத்தை விட்டு போயாச்சு, அம்மா கூட இருப்பான், எல்லாம் பாருங்க. அப்போ என் பசுல அவ்வளவு தாங்க முடியல, ஒரு பிரிவு வந்து எவ்வளவு கஷ்டமா இருக்கிறது. அங்க ஹாஸ்டல் சேர்த்து வந்தாச்சு. ஆனா தேவனுடைய பிள்ளைய இதே போலதான் யோசிக்கப்பட்டு இருந்தே எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். குடும்பத்துல ஒருத்தர் முக்கியமானவங்க இழந்து போனோன்னா, அவங்களுக்கு மறித்து போனாங்கன்னா நம்ம இருதயம் தாங்காது, இருதயம் அப்படியே வெடிக்கிற மாதிரி இருக்குமே. தேவனுடைய பிள்ளைய அப்படியே வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலை, ஒரு திக்கட்ட சூழ்நிலை பாத்தீங்கன்னா, ஜெயிச்சு சோமில்லாம இருக்கும் பொழுது தாய் தப்புன்னு இருந்து எவ்வளவு திக்கட்டவளாய் வேதனைப்பட்டிருக்கும். எவ்வளவு அலையில் டாக்டர் சொல்லிட்டாரு, 1 உயிரோட இருப்பான்னு சொல்லுங்க, அப்படி இருந்தேன் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும், எவ்வளவு கண்ணீர் விட்டுருப்பாங்க.
பிள்ளை ஒரு மாசத்துக்கு பிறகு பார்க்க முடியாது. பாருங்க, இப்படி நினைச்சு பார்க்கணும், மற்றவங்களை நினைச்சு பார்க்கணும். இங்கே ஆஸ்பத்திரியில் வேதனையோடு மரண போராட்டத்தில் இருக்க ஜனங்க பாருங்க, எத்தனையோ பேர் கண்ணீர் வடித்துக்கணும். ஐயோ, எங்க அப்பா பிழைப்பாரா, எங்க அம்மா பிழைப்பாங்களா? ஆண்டவரே, கதறிக்கொண்டு இருக்கிறாங்க தேவனுடைய பிள்ளைகளே. அநேக குடும்பங்கள் திக்கட்ட சூழ்நிலை இருக்கிறாங்க, ஆனாலும் உங்களுக்கும் எனக்கும் அல்லேலூயா, நான் உங்களை திக்கட்டவளாய் விடேன்னு சொன்ன இயேசு அவர் உங்களோடு கூட இருக்கிறார் தேவனுடைய பிள்ளையே. யோசேப்புடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலை, அவர் விற்கப்பட்டான். மீதியானியில் அவனை கொண்டு போத்திபார் வீட்டில் விற்றார்கள். எவ்வளவு லாபம் வச்சு விற்றார்களோ தெரியாது, ஆனால் அந்த வீட்டிலே அவன் அடிமையாக விற்கப்பட்டான் தேவனுடைய பிள்ளையே. அந்த வீட்டில் வேலை கொடுக்குறான் போத்திபார், வேலை கொடுக்கும் பொழுது அல்லேலூயா, இவன் என்னெல்லாம் வேலை செய்ய, அவ்வளவு கண்ணுங்கருத்துமா வேலையை செய்கிறான். அங்க பார்க்கிறான், கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அல்லேலூயா, சகோதரர்கள் கைவிட்டு விட்டார்கள். ஐயே அல்லேலூயா, பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோவு கைவிட்டு விட்டார், அல்லேலூயா, எல்லாரும் கைவிட்டாச்சு, ஆனா கர்த்தர் மாத்திரம்தான் அந்த யோசேப்போடு இருந்தாரு. எகிப்துக்கு போனாலும் இருப்பாரு, எந்த தேசத்துக்கு போனாலும் இருப்பார் தேவனுடைய பிள்ளையே. அல்லேலூயா, அவன் காரிய சித்தி உள்ளவனானா, கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடுத்தாரு. கர்த்தர் அல்லேலூயா, கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாக்கிய பண்ணுகிறார் என்றும் எஜமான் போத்திபார் பார்க்கிறான். ஏன்னா அவன் செய்யற காரியத்திலெல்லாம் அல்லேலூயா ஆசீர்வாதம், கர்த்தர் கூட இருந்த ஆசீர்வாதம் தான். நான் பாவத்தூர் பேங்க்ல வேலை பார்க்கும் பொழுது டெபாசிட் கேன்வாசிக்கும் போவேன், ஜெபம் பண்ணிட்டு தான் போவேன். நான் போற இடத்துலலாம் 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து விடுவாங்க, ஆனா மேனேஜர் போற இடத்துல வெறும் 10 ரூபா அக்கௌண்ட், 10 அக்கௌண்ட் 100 ரூபா பிடிச்சிட்டு வருவாரு. ஏமில்ல பராம வரும், இவன் போறான் போற இடத்துலலாம் 5 லட்சம் 10 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் கொண்டு வந்துருந்தான் டெபாசிட்டு. பாருங்க தேவனுடைய, கர்த்தர் நம்ம கூட இருந்தா கர்த்தர் ஆசீர்வதிப்பா தேவனுடைய பிள்ளையே. அல்லேலூயா சொல்லுவாங்க, பாவச்சத்திரம் பேங்க் செல்வராஜ் மூலமாக தான் இன்றைக்கு இந்த நிலைமையில இருக்குன்னு அநேகர் சொன்னார்கள் தேவனுடைய பிள்ளையே. அல்லேலூயா, பாருங்க காரணம் என்ன, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது நீங்கள் கையிட்டும் செய்யும் தொழிலையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லது எந்த இடத்துல வேலை பார்க்கீங்களோ அந்த அல்லேலூயா அந்த எஜமான் ஆசீர்வதிக்கப்படுவார் தேவனுடைய பிள்ளையே. அவன் இயேசு கர்த்தரை அறியாதவனாய் இருந்தும் போத்திபார் இவன் செய்யற காரியத்தெல்லாம் பார்த்து அல்லேலூயா தன் ஆசீர்வாதத்தின் மூலமாக தன் வீட்டில் உள்ள எல்லா பொறுப்பையும் கொடுத்தான் தேவனுடைய பிள்ளையே. கர்த்தர் யோசேப்பை நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். யார் யார் மூலம்? போத்திபார் நிமித்தம் அல்ல, யோசேப்பை நிமித்தம். அல்லேலூயா, இன்னைக்கு நம்ம ஊழியத்துக்கு போறோமா, ஒரு வீட்டுக்கு போறோமா, அங்க சொல்லணும், இந்த அம்மா வந்தாங்க, இந்த ஐயா வந்து ஜோமண்ண வந்தாங்க, எங்க வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. அன்னைக்கு சொல்றாங்க, இந்த அம்மா வந்தாங்க, அந்த சபைக்கு போற அம்மா தான் வந்தாங்க, என்னைக்கு அந்த அம்மா வந்தாங்களோ எங்க குடும்பம் உடைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. காரணம் என்ன? கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட வருவார் என்றால் ஊழியத்தில் ஆசீர்வாதம் உண்டு, அங்கே அற்புதங்கள் நடக்கும், அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், அந்த குடும்பம் சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு. தேவனுடைய பிள்ளையே, அவர் கைவிட மாட்டாரு. அவனை தூக்கி செயலில் போட்டாங்க தேவனுடைய பிள்ளைகளே. அவனை போத்திபாடு மனைவி பாவசே தூண்டும் பொழுது அவள் விலகி ஓடினான், அவனை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. கர்த்தர் அந்த ஜெயிலில் போனாலும் அல்லேலூயா அங்கே சொல்லப்படுகிறதுடைய பிள்ளைகளே, இருபத்தி ஒன்றாம் வசனம், கர்த்தர் அவனோட இருந்தபடியினாலும் அவன் 21 கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். பாருங்க தேவனுடைய பிள்ளையே, ஜெயில இருக்கிறான், அவன் சிறைச்சாலை தலைவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? மற்ற கைதிகள்லாம் எப்படி இருக்கிறாங்க, இவன் எப்படி இருக்கிறான்? அல்ல, இவன் ஜெபிப்பான், சிறைச்சாலையில போய் ஜெபம் பண்ணுவான், சிறைச்சாலை ஒரு ஜெபிக்கிறவன். எங்க போனாலும் தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா அல்லேலூயா, பாருங்க தேவனுடைய பிள்ளையே, அவன் ஜெபிக்கிறவனாயிருந்தான், கர்த்தர் யோசேப்போடு இருந்தான், அவன் செய்கிற காரியத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். கடைசியில் அந்த சிறைச்சாலை தலைவன் எல்லா பொறுப்புகளையும் யோசேப்புடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தான் தேவனுடைய பிள்ளையே. அல்லேலூயா, பாருங்க அவன் செய்வதெல்லாவற்றையும் அல்லேலூயா, கர்த்தர் அவனோட இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்னி குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை.
அவன் என்னெல்லாம் செய்தான் ஆசீர்வாதம், என்ன தொட்டாலும் ஆசீர்வாதம். அல்லேலூயா. பாருங்க, நீங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமா உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்க கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார், உங்க தொழில ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். இவருடைய பிள்ளையே, அவரை அல்லேலூயா விட்டீர்கள் ஆனால், அல்லேலூயா விட்டுட்டு அவரு விட்டுருவாரு. ஏன் காரணம், எவ்வளவு பெரிய விசுவாசினாலும் ஏன் நஷ்டம் வருது, பிரச்சனை வருது. கர்த்தருடைய வார்த்தைக்கு விலகி போகும் பொழுது நஷ்டம் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் யோசேப்போடு இருந்த நிமித்தம் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. அவனுடைய வீடு ஆசீர்வதிக்க மட்டும் மாத்திரமல்ல, ஜெயிலில் போனாலும் அங்கேயும் கர்த்தர் கூட இருந்தார். அல்லேலூயா. கூட அப்பா இருக்க முடியல, கூட பிறந்த சகோதரர் இல்லை, திக்க அல்ல. ஆனால் கர்த்தர் மாத்திரம் தேவனுடைய பிள்ளையே, அவர் தான் உங்களோடு கூட என்றென்றைக்கும் தேவனுடைய பிள்ளையே. எந்த ராத்திரியிலும் எந்த பகலிலும் எங்கே போனாலும் அவர் மாத்திரம்தான் உங்களை திக்கட்டவளாய் விடமாட்டார். தேவனுடைய பிள்ளையே, அவனுடைய வாழ்க்கையில் அல்லேலூயா கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தாரு. அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். தேவனுடைய பிள்ளைகள் அல்லேலூயா. அதனால தான் யோசேப்பு அல்லேலூயா பாருங்க, ராஜாவை நான் சொப்பனம் கண்டான், சொப்பனத்துக்கு பயில் சொன்னான் தேவனுடைய பிள்ளையே. அல்லேலூயா. நீங்க பார்த்தீங்கன்னா அந்த தேவ அவன் சொன்னான், ஏழு ராஜா சொன்ன சொப்பனத்துக்கு பயில் சொன்னான், ஏழு வருஷம் நல்ல செழிப்புள்ள செழிப்பு வரும், ஏழு வருஷம் பஞ்சம் வரும். அதனால ராஜா நீங்க என்ன செய்யணும், ஏழு வருஷம் செழிப்பு இல்லை, தானியத்தை பூரா சேர்த்து அந்த கிட்டைங்களை சேர்த்து வைங்க, குடோன்ல சேர்த்து வச்சுங்க. ஆனா அந்த அல்லேலூயா, ஏழு வருஷம் பயங்கரமான பஞ்சம் வருகிறது, ஏழு வருஷம் பயங்கரமான பஞ்சம் வருகிறது. தேவு அல்லேலூயா, அந்த நாட்களுக்கு இதை சேமித்து வைத்து நல்ல நாணம் உள்ளவனை வச்சு எல்லாருக்கும் தீமா அல்லேலூயா, ஏழு வருஷம் பஞ்சத்தை தீர்த்துலாம் ராஜான்னு சொல்லி ஆலோசனை கொடுத்தான் தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. பாருங்க கர்த்தா, அல்லேலூயா. கடைசியில் ராஜா நீ தான்ப்பா, தேவ ஆவிய பெற்ற மனுஷன் நீ தான், அல்ல நீ தான் அந்த பொறுப்பில் இருக்க வேண்டும் என்று அந்த பொறுப்பை கொடுத்தாரு. நான் ஒரு பொம்மை ராஜா, நீ தான் எல்லா அதிகாரி, எய்த்து தேசம் உள்ள நேச்சும் எல்லாவற்றையும் நீ தான் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று கொடுத்தார் தேவனுடைய அவனுக்கு கல்யாணத்தை கேட்டி. அல்லேலூயா. பாருங்க, அவனுக்கு ரெண்டு பிள்ளைகள் பிறந்தார்கள். நான் சிறுமைப்பட்ட தேசத்திலிருந்து வந்தேன்னு சொல்லி மூத்தனுக்கு மனாசே என்று பேரிட்டான் தேவனுடைய பிள்ளையே. அல்லேலூயா. பாருங்க அந்த அல்லேலூயா 41:57 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஏழு வருஷம் முடிந்தது. அல்லேலூயா. பஞ்சம் எல்லா இடங்களும் மழை கிடையாது, பயங்கரமான பஞ்சம் சகலத்தையும். அல்லேலூயா. அல்லேலூயா. 41:57 சொல்லப்படுகிறது, தேவனுடைய பிள்ளையே, சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசனைப்படுத்தி தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். அல்லேலூயா. எகிப்தில் மாத்திரமல்ல, சுற்றுள்ள எல்லா தேசங்களிலும் பஞ்சம் வந்தது. யோசனைப்பட்டு வந்தாங்க, எல்லா தேசத்து ஜனங்களுக்கும் போஷிக்கிறவனாய் மாறினான். அநேக ஜனங்கள் பஞ்சத்தில் சாக வேண்டிய சூழ்நிலை. ஒரு யோசனைப்பு அங்க போகாவிட்டால் அநேக ஜனங்கள் மறித்திருப்பார்கள். தேவனுடைய பிள்ளையே, அநேகருடைய வாழ்க்கை ஒன்றில்லாம போயிருக்கும். எல்லா தேசத்தாருக்கும் சும்மா பணத்தை கொடுத்து அவனுடைய தந்து தானியம் வாங்கினார்கள். இங்க பாருங்க, அவருடைய சகோதரர்களும் அல்லேலூயா. பாருங்க, அங்கேயும் பஞ்சம். யாக்கோவ் சொல்றான், எகிப்தில் தானியம் கிடைக்காப்பா, அங்க போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அவர்களையும் போஷிக்கும்படியாக தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. அவர்களும் இங்கே வந்தார்கள் தேவனுடைய பிள்ளைகளே. அல்ல, எகிப்தில் வந்து ஆகாரம் வாங்கும்படியாக வந்தார்கள். ஆனால் அல்லேலூயா, முதல்ல போயிட்டு வந்துட்டாங்க, முதல்ல ஆகாரத்தை வாங்கிட்டு போயிட்டு வந்துட்டாங்க. ஒரு சிமியனை பிடிச்சு வச்சுக்கிட்டான். அல்லேலூயா. ஆனால் யோசேப்பு என்று அவர்களுக்கு தெரியாது. யோசேப்பு கூட பிறந்த சகோதரன் தெரியாது, யோசேப்புக்கு தெரியும். அல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்து தெரிஞ்சுமா, பென்யமீனை கூப்பிட்டு வந்தால் தான் சிமியனை விடுவேன்ட்டான். பென்யமின் யார், இவன் கூட பிறந்த சகோதரன். ராகேலுக்கு பிறந்த ரெண்டு பிள்ளைகள், யோசேப்பு பென்யமீன், கூட பிறந்த சகோதரன். அல்லேலூயா. பாருங்க, ஆனால் திரும்பி வருகிறார்கள் தேவனுடைய பிள்ளைகளே. அதுக்கப்புறம் தான் இவன் தன்னை வெளிப்படுத்துகிறான். பென்யமீனை பிடிச்சிடுவான். அல்லேலூயா. பாருங்க, அதெல்லாம் சொல்லி நேராயிடும். பாருங்க, ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளே, 45:7 சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அவன் சொல்றான், கூட பிறந்த சகோதரர் பயந்துகிட்டு இருக்காங்க, யோசேப்புன்னு ஒன்று நம்மளை கொண்டு விடுவானோன்னு பயந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அவன் சொல்றான் தேவனுடைய பிள்ளையே. அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க சொல்றான், பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும், பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னுமே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வனுக்கு தகப்பனாகவும்
அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகும் எபிதேசம் முழுதுக்கும் அதிபதியாக வைத்தார். ஹல்லேலூயா. ஒரு திக்கட்டுமாய் விடப்பட்ட ஹல்லேலூயா. எல்லாரும் கைவிட்டார்கள். ஆனால் எபித்து தேசத்தில் அல்லது எல்லார் அதிகா பார்வனுக்கு தகப்பனாக வைத்தார் தேவனுடைய பிள்ளையே. கர்த்தவனை உயர்த்தினார், அவனை திக்கட்டவனாய் விடவில்லை தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. காருங்க அவனுடைய வாழ்க்கையில் சொல்றான், உங்க வம்சம் அழியாதபடிக்கு அழியாதபடி கர்த்தரை முதல்ல கொண்டு வந்தாரு, முதல்ல கொண்டு வந்தாரு. நீங்க பின்னால வாரீங்க. ஹல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் திட்டம் அதான் ரோமர் 8:22 சொல்லப்படுகிறது. அன்னி அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாய் தேவனுடைய அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. யோசேப்பு போனது நன்மை. அல்லேலூயா. அன்றைக்கு வேதனைப்பட்டான். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் கூட பாவச் சத்திரத்தை அந்த ஊழியத்தை விட்டுட்டு கிட்டத்தட்ட 1000 விசுவாசிகிட்ட பழகினவன் திடீர்னு உங்களுக்கு சபைக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. திக்க ஒரு திக்கட்ட சூழ்நிலை. என்ன செய்வன்னு தெரியல. கண்ணீர் விட்டேன். எல்லாரும் கைவிட்டுட்டார்கள். என் பிள்ளைகளும் கைவிட்டு விட்டார்கள். போதவர் கைவிட்டார். எல்லாரும் கைவிட்டாங்க. என்ன செய்வன்னு தெரியல. பச்சைமலை ஊழியத்துக்கு போயிடணும்னு சொல்லிதான் திட்டமிட்டு இருந்த தேவனுடைய பிள்ளையே. ஆதரவற்ற சூழ்நிலை தான். இக்கட்டான சூழ்நிலை. சபை இல்லை. தாங்க ஆரம்பிக்க முடியவில்லை. எங்க மற்ற சபைகளை போய் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன். ஆனா என் நிலைமை கூட ஒரு திக்கட்ட சூழ்நிலை, ஒரு ஆதரவற்ற சூழ்நிலை. எல்லாரும் கைவிட்டாங்க. அந்த நாட்கள் தான் அண்ணனும் அல்லேலூயா அல்லேலூயா ஜேம்ஸும் ஜேம்ஸும் சேர்ந்து இந்த சபைக்கு கொண்டு வர வேண்டும் என்று திட்டமிட்டு அல்லேலூயா எல்லப்பள்ளி சபைக்கு கொண்டு வந்தார்கள் தேவனுடைய பிள்ளையே. அல்லேலூயா. கர்த்த முதல்ல வேதனைப்பட்ட தனியா ஊழியத்துக்கு வரணும். இங்க 8 பேர் தான் இருந்தாங்க. ஆரம்பிக்கிற 8 பேர் அங்க 1000 இருந்த இடத்துல 8 பேரை வச்சு கர்த்தர் ஆராதிச்ச தேவனுடைய பிள்ளையே. அவ்வளவு வேதனைப்பட்டது உண்டு. அல்லேலூயா அல்லேலூயா. பிள்ளைகளை ஒத்தையில போயிட்டு வரணும். ஊழியத்துக்கு ஒத்தையில போறணும். எனக்கு சப்போர்ட் யாருமே இல்லை. எல்லாரும் கைவிட்டு ஆனாலும் கர்த்தர் திட்டம் வைத்திருந்தா. பரலோக திட்டம் தேவனுடைய பிள்ளையே. உன்னை திக்கெட்டவளாய் விடுன்னு சொல்லி இன்னைக்கு அநேக பிள்ளைகளை எனக்கு தந்திருக்கிறா. அநேக தேவ பிள்ளைகளை தந்து ஒரு பெரிய சபையை கட்டும்படியாக. அல்லேலூயா. ஒரு பெரிய சபையை கட்டும்படியாக நல்ல தேவனுடைய பிள்ளைகளை தந்து எனக்கு சப்போர்ட் பண்ணும்படியாக ஊழியத்தில் ஆதரவாக இருக்கும்படியாக ஊழியக்காரர்களில் ஊழியக்காரர்களில் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். கரங்களை தாட்டி அண்டு அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் தேவனுடைய பிள்ளையே. அல்லேலூயா. அவர் உங்கள் வாழ்க்கையில் உங்களை எல்லாரும் கைவிட்டிருக்கலாம். உங்களை எல்லாரும் ஒதுக்கி இருக்கலாம். தேவனுடைய பிள்ளைங்க சோர்ந்து போக வேண்டாம். என்றென்றைக்கு உங்களோடு கூட இருக்கும்படியாக. அந்த தேற்றவாள் நான் எப்ப சுத்த ஆவியானவர். என் மகனே நீ திக்க உன்னை திக்கட்டவனா விடமாட்டேன். என் மகளே உன்னை திக்கட்டவன விடமாட்டேன் சொன்னது அந்த தேற்றவாளன் உங்களோடு கூட இருக்கிறார். ஒருவேளை அல்லேலூயா அந்த இடத்துக்கு வராட்ட உங்களை எல்லாம் பார்த்துருக்க முடியாது. அநேக தேவ பிள்ளைகளுக்கு வந்திருக்க முடியாது. அல்லேலூயா. பாருங்க ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறார். நான் நினைப்பேன் நம்ம என்ன வேற என் நினைவு ஒன் நினைவு இல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுவாரு நான் நினைக்கிறது வேற. ஆண்டவர் சித்தம் அல்லேலூயா. அதே போல உங்க வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில இங்க சோர்ந்து போக வேண்டியதில்லை. உங்களை கைவிடாத ஆண்டவரும் கூட ஓடிக்கூட இருக்கிறாரு. உங்களுக்கு ஆதரிக்கிற ஆண்டவர், உங்களை பலப்படுத்துகிற ஆண்டவர். நான் உன்னை விட்டு விலகுவது உன்னை கைவிடும் சொன்ன தேவன். நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்குன்னு சொன்ன தேவன். நான் உன்னோடு கொடுத்து நீ போகிற இடத்துல உன்னை காத்து நான் உனக்கு சொன்னதை செய்யும் உன்னை கைவிட மாட்டேன் சொன்ன தேவன். வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க தேவனுடைய பிள்ளையே. நேற்று நம்மோடு கூட பேசினார். அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. உங்களை திக்கட்டவளாய் விட மாட்டார் தேவனுடைய பிள்ளைகளே. நீங்க சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டுடைய பாதத்தில் விழுந்து கிடங்க. ஆண்டுடைய பாதத்தை ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நல்லா துதியுங்க. அல்லேலூயா. தேவன் நல்லா ஆராதிங்க. கர்த்தரே அல்லேலூயா. பிரச்சனை வரும்போது நல்லா தோத்திரம் பண்ணுங்க. வளங்கால் பட்டு ஆண்டவரை நல்லா தோத்திரம் பண்ணுங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நான் உங்களை திக்கெட்டு விழாவிடன்னு சொன்ன தேவன் அவர் கைவிடவே மாட்டார். எல்லாரும் வளங்கால் படிடும். கைவிடா தெய்வமே கருணையின் சிகரமே மெய்யான தீபமே என் வாழ்வின் பாக்கியமே கைவிடா தெய்வமே கருணையின் சிகரமே மெய்யான தீபமே
எல்லாருக்கும் புதிய மாதத்தின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஹல்லேலூயா.